ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்ஸிட் இன்டர்வியூ. எக்ஸிட் இன்டர்வியூன்றது வந்து ரிசைன் பண்ண எம்ப்ளாயி அவன் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அவனுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் போது, இல்லை ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடியே இல்லை அப்புறமா வந்து என்னன்னாக்கா ஒரு 3 பேஜ் ஃபார்ம் கொடுத்து அவனை ஃபில் பண்ண சொல்லி, இது மாதிரி இந்த கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரியான இது தான் வந்து எக்ஸிட் இன்டர்வியூ. கம்பெனி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறது, ஒரு 40-50 கேள்வி 30-40 கேள்வி போட்டு கேட்கறது தான் வந்து இந்த எக்ஸிட் இன்டர்வியூ. இந்த எக்ஸிட் இன்டர்வியூவில் வந்து அதிகமான கம்பெனி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. சும்மா சாதாரணமாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஃபார்ம் ஒன்றத்தை கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணியிருக்கான், உண்மையாக ஃபில் பண்ணியிருக்கானா, உண்மையாக ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி ஹெச்ஆர் கேட்டு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. பட் அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் அது, அந்த எக்ஸிட் இன்டர்வியூ. அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது, வரக்கூடிய பிரச்சனைகள், லாபம் நஷ்டம், இது எல்லாத்தையும் நான் வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம், இந்த ரிசைன் பண்ணுறது வந்து என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸிட். ஒருத்தன் ஒரு வேலையை விட்டு போகிறான், எதுக்காக போகிறான்னாக்கா நல்ல வேலை கிடச்சிதுன்னா போவான், அதிகமான சம்பளம் கிடச்சிதுன்னா போவான், அது நல்ல பெரிய ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கான், அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன் கிடச்சிதுன்னா வேலையை விட்டு போவான். பர்சனல் ரீசன் சொல்லிட்டு போவாங்க. பர்சனல் ரீசன்னாக்கா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ரீசன் சொல்லிட்டு போவான். ஹையர் எஜுகேஷனுக்காக போகிறான்னு சொல்லிட்டு போவான். இது வந்து ரிசைன் பண்ணுறது, டெர்மினேஷன் ஆர் ஃபயரிங்கு, வேலையை விட்டு தூக்கினாலும் அதுவும் வந்து எக்ஸிட் தான். லே ஆஃப், லே ஆஃப்ன்றது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பாதி ஆட்குறைப்பு, ஆளுங்களை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு இதுதான் லே ஆஃப்ன்ற சிஸ்டம்மு. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனியினுடைய பாலிசி ப்ரொசீஜரில் வந்து ஏதாவது தப்பான ஒரு விஷயங்கள் செஞ்சுருந்தாருனாக்கா அவனை வந்து வேலையை விட்டு தூக்கினோன்னா அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்டு டெர்மினேஷன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரிட்ரென்ச்மெண்ட்டு. இது என்னன்னாக்கா ஒரு சில இந்த ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு கம்பெனியில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆளுங்க அதிகம் தேவை கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி செய்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம், இல்லைன்னாக்கா அதை ஒரு மிஷினரிக்கு பதில், மேன் பவருக்கு பதில் மிஷினரி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து 100 பேர் செய்கிற வேலையை வந்து அந்த ஒரு மிஷின் செஞ்சிடும் அப்படின்னாக்கா அந்த 100 பேரில் வந்து ஒரு 90 பேரை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸும் இருக்குது. இந்த ரீசன் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ரீசன் ஒரு 7-10 ரீசன் நம்ம பார்த்துட்டோம் நம்ம. பட் உண்மையான ரீசன்னுட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா வேறையாக இருக்கும். என்ன ரீசன், உண்மையான ரீசன்னுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவன் மேனேஜர் கூட ப்ராப்ளம் இருக்கும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். முக்கியமாக அதிகபட்சமான ரெசிக்னேஷன் காரணம் வந்து இந்த மேனேஜர் ப்ராப்ளம் தான், அவனுடைய இமீடியட் பாஸோட பிரச்சனை தான் வந்து ரெசிக்னேஷனுக்கு முக்கியமான காரணமே. பாத்ரூம் சரி இல்லாமல் இருக்கும், லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஃபுட்டு சரியில்லை, டிரான்ஸ்போர்ட்டு சரியில்லை, ஃப்ரஸ்ட்ரேஷனு, இந்த கம்பெனியில் க்ரோத்தே கிடையாது, சேலஞ்ச் எதுவும் கிடையாது, அந்த மாதிரியான ரீசன் தான் வந்து என்னென்ன உண்மையான ரீசன் தான். பட் இதை வந்து நீங்கள் வந்து என்னன்னாக்கா அவன் ஏதாவது பர்சனல் ரீசன்னு, ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜென்டலாக காண்டு போயிடுவோம்பா அப்படின்னு நினச்சி நீ யோசிச்சிங்கன்னா அவன் வந்து ரிசைன் பண்ணுவான். பட் இந்த உண்மையான ரீசனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த எக்ஸிட் இன்டர்வியூ ப்ரொசீஜர். இந்த எக்ஸிட் இன்டர்வியூ ப்ரொசீஜரை வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் நன்மை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேனேஜர் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமாக வந்து ஆளுங்க ரிசைன் பண்ணிட்டு போயினா இருக்கிறாங்க அப்படின்னா, ஓ இந்த மேனேஜர்னால பிரச்சனை இருக்குது, நாளைக்கு வந்து அந்த மேனேஜரை வந்து கட்டி விடணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டு நினச்சதுன்னா அந்த ஹெச்ஆர் வந்து என்னன்னாக்கா எவ்வளோ ஒரு 10 ரெசிக்னேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆயிருக்கு சார், அதில் வந்து 8 பேர் வந்து இந்த மேனேஜர்னால தான் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து என்னன்னாக்கா அந்த டாக்குமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகே, இதெல்லாம் தான் ரீசன் வந்து ரெசிக்னேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பேஜ் ஒரு 30-40 கேள்வி உள்ளது வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம், ஜஸ்ட் வந்து ஒரு இது தான், ஒரு சில முக்கியமான க்வெஸ்சன் மட்டும் நான் சொல்கிறேன். நான் என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணிட்டு போனான்ட்டு அவனை வந்து என்னன்னாக்கா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவனுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து என்னென்னா செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு கேட்டிங்கனாக்கா அந்த ரீசன் உண்மையான ரீசன் எழுதுறதுக்கு. ஆனால் இந்த ரீசன் எல்லாமே உண்மையாக தான் எழுதுவானான்னு தெரியாது. என்ன இந்த 3 பேஜில் வந்து ஒரு 40 கேள்வி இருந்ததுன்னா என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுற, இந்த கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிற, உன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு நீ உன்னுடைய பாஸை பற்றி என்ன நினைக்கிற, இந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ராசஸ் ஃப்ளோ என்ன, கம்பெனி டிபார்ட்மெண்ட்டில் உன்னுடைய வேலைக்கான ப்ராசஸ் ஃப்ளோ என்ன,
உன்னுடைய ஐடியா என்ன, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா இருக்குது, அந்த ப்ராசஸ் ஃப்ளோ அவன் செஞ்ச வேலையினுடைய ப்ராசஸ் ஃப்ளோவை கொஞ்சம் எழுதி வாங்கிட்டிங்கன்னா அடுத்தது வரவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கேன்னு, பாசிட்டிவ் ஏரியா உன்னுடைய வேலையில் வந்து எதெல்லாம் பாசிட்டிவாக இருந்து நீ செஞ்ச வேலையில் உனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து எது செஞ்சேன்னு, உன்னுடைய ஏரியாவில் வந்து என்ன பிரச்சனை இருந்தது, யூஸ்ஃபுல் ட்ரைனிங் என்னெல்லாம் அட்டன் பண்ணேன், யூஸ்லெஸ் ட்ரைனிங் என்னெல்லாம் அட்டன் பண்ணேன், உன்னை நாங்கள் வந்து கூடயே வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா, திரும்பவும் நீ ரிசைன் பண்ணிட்டு போகிற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சு அந்த வேலை பிடிக்கலாம், திரும்பவும் ரீஜாயினிங் பண்ணுறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா, புதுசாக வந்திருக்கிற எம்ப்ளாயர் உன்னுடைய எம்ப்ளாயரை பற்றின இது இங்கே இல்லாததை நீ அங்கே எது ஃபீல் பண்ணுறேன்னு, எந்த பெனிஃபிட்லாம் நீ அதிகமாக ஃபீல் பண்ணுறேன்னு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இங்கே உன்னுடைய வேலைக்கோ இல்லைனாக்கா இந்த கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங் இருந்ததுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவியா. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இன்டர் டிபார்ட்மெண்டல் கம்யூனிகேஷன் வந்து என்னன்னாக்கா எந்த மாதிரி இருக்குது, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அப்ரைசல் சிஸ்டம் என்ன இருக்குது, ஒரு உன்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட் நீ வேலையை விட்டு போகிற யாரையாவது நீ சஜஸ்ட் பண்ணுவியா அப்படின்ற கேள்விக்கு உண்மையான பதிலை எழுதி வாங்கிக்கோங்க. இந்த உண்மையான பதிலை எழுதி வாங்கிட்டிங்கனால உங்களுக்கு இதில் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கும் பிரச்சனை, ஹெச்ஆருக்கும் பிரச்சனை இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கலாம், முக்கால்வாசி பேர் 99% எம்ப்ளாயீஸ் வந்து இந்த எக்ஸிட் இன்டர்வியூவில் இதை கொடுக்க மாட்டாங்க, இந்த உண்மையான ரீசன் கொடுக்க மாட்டாங்க. பட் எழுதி வாங்கினீங்கன்னா அந்த பேப்பர் வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினை பற்றி பார்த்துட்டோம். இந்த எக்ஸிட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்றது வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம். நம்ம ஃபைனல் செட்டில்மெண்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா அவனுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏதாவது அவனுடைய சர்டிஃபிகேட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததுனாக்கா அது எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பேஜோ 4 பேஜோ ஃபார்மை வந்து அவனை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அப்போ அவனுக்கு என்ன நம்பிக்கை ஒன்று வரும்னாக்கா, அப்பா எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாம்பா, இனிமேல்ட்டு நம்ம வந்து என்னன்னாக்கா எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்பிக்கை வந்து வரும். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா அவனை வந்து நீ சொல்கிற நீ எழுதி கொடுக்கறது எல்லாமே இந்த எக்ஸிட் இன்டர்வியூ ஃபார்மில் வந்து நீ எழுதி கொடுக்கறது எல்லாமே வந்து என்னன்னாக்கா கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவோம், இதை பற்றி நீ ஒரி பண்ணிக்கோனா, இது எக்ஸிட் இன்டர்வியூ ஃபார்முக்கும் உனக்கும் இன் ஃபியூச்சரில் வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது, இது வந்து நீ உன்னுடைய ஒப்பீனியன் வந்து கம்பெனியை பற்றி சொல்கிற நீ அப்படின்றத வந்து அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவனுக்கு உருவாக்குங்க. அப்போ தான் அவன் வந்து உண்மையை சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அவன் ஏதாவது வந்து ஹெச்ஆரை பற்றி அதிகமான எக்ஸிட் இன்டர்வியூவில் தப்பு சொல்கிறது வந்து ஹெச்ஆரை பற்றி தான் சொல்வான், அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டுனாக்கா அவங்ககிட்ட உண்மையை கேட்கறதுக்கு விருப்பப்படுங்க. ஏன்னா நம்மளுடைய தப்பு இருந்ததுனாக்கா அந்த தப்பை நாமளும் திருத்திக்கலாம். அதை ஒரு சில நேரங்களில் வந்து என்னன்னாக்கா அவன் வந்து ஒப்பீனியன் வந்து ஒழுங்காக 100% உண்மையாக இருக்காது, அதனால் அந்தளவுக்கு நம்பிக்கை வேணாம். இன்கேஸ் வந்து அந்த ஃபேக் ரீசன் டோன்ட் டிஸ்க்ளோஸ் அப்படின்னாக்கா அவன் வந்து என்னன்னாக்கா வேற எங்கேயாவது வேலை கிடச்சிருக்கோம், அவன் என்ன சொல்வான்னாக்கா எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கணும், நான் அது 3 மாதம் 6 மாதம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணுவான். அந்த ரிசைன் வந்து என்னன்னாக்கா நீங்கள் அவன் கூட வந்து அதை பற்றி டிஸ்க நீ வந்து உனக்கு வேலை கிடச்சிச்சு அதனால தான் நீ போகிறனே இது மாதிரி போய் சொல்லிட்டு போகிறனே அப்படின்றத பற்றிலாம் சொல்ல வேணாம். அவன் வேலை ரெசிக்னேஷன் கொடுத்துட்டா அக்செப்ட் பண்ணியாச்சு, அவனுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்டு போட்டாச்சு, ரிலீவ் பண்ணலான்னுட்டு மேனேஜ்மெண்ட்டும் அவனுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் டிசைட் பண்ணிட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை பற்றி அவனுக்கு எங்கே வேலை கிடச்சானா எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்தது. அதனால் இந்த எக்ஸிட் இன்டர்வியூன்ற இந்த ப்ராசஸை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். நீங்கள் அவனை பற்றின பர்சனலாகவோ இல்லைன்னாக்கா அவன் வந்து ஹெச்ஆரை பற்றி சொல்லிட்டான்றதுக்காகவோ இல்லை அவன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பற்றி சொல்கிறான்றதை பற்றியோ அவங்ககிட்டேருந்து அவனுடைய மனசில் உள்ள உண்மைகளை நீங்கள் வாங்கி அந்த 30-40 கேள்வியில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து என்னன்னாக்கா எல்லா நாளுமே யூஸ் ஆகும். இந்த அந்த ஃபார்ம் வந்து ஹெச்ஆருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு, அது மட்டும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு, ஹெச்ஆருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரம்ப் கார்டு. ஏன்னா முக்கால்வாசி இருக்கிறது வந்து என்னென்னா அவன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவன் சொல்வான். அவன் மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சரு, மேனேஜர் வந்து என்னென்னாக்கா அவனுடைய குவாலிட்டி குவாலிஃபிகேஷனு அவனுடைய ஆட்டிடியூடு அவனுடைய பிஹேவியர் இந்த மேனேஜரோட பிஹேவியரை பற்றி வந்து என்னென்னா மொத்தத்தையும் புட்டு வைப்பான் அந்த ஃபார்மில். அதை எழுத்து மூலமாக வாங்கி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு எண்ணிக்கை இருந்தாலும் அந்த மேனேஜர் வந்து ஹெச்ஆர் கூட சண்டைக்கு வருவான். வந்தோன்னா அந்த டைத்தில் வந்து இந்த எக்ஸிட் ஃபார்ம் வந்து ஹெச்ஆருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னன்னாக்கா ஒரு ட்ரம்ப் கார்டு தான், ஆனால் அதையே வந்து ஒரு ஃபுல்லாக நம்பின்னு இருக்க முடியாது. ஏன்னாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு
அந்த மேனேஜர்ஸ் தான் தேவை. ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் தேவை, ஹெச்ஆர் தேவையே கிடையாது. ஹெச்ஆர் என்றைக்கு இருந்தாலும் எவனாக இருந்தாலும் வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால் வந்து அதை வந்து கையில் வச்சுக்கோங்க, என்றைக்காவது யூஸ் ஆகும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸிட் இன்டர்வியூனுடைய ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்லிட்டேன் நான். தேங்க்யூ வெரி மச். பை.